வஞ்சகர் உலகம் டைரக்டர் மனோஜ் பீதா டைரக்ஷனில் வந்திருக்கு இந்த படம். ட்ரெய்லர் பார்த்தோன்னே நிறைய பேரோட கவனத்தை திரும்ப வச்சுட்டு தான் சொல்லணும். படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்னு ட்ரெய்லர்லேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நிறைய பேர் படம் ஆரண்ய காண்டம் மாதிரி இருக்கும் போலன்னு கூட எதிர்பார்த்தாங்க. படம் வந்தாச்சு, பார்த்தாச்சு, ரிவ்யூக்கு போயிடலாம். படத்தோட பிளாட் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே ஒரு பெண் இறந்து கிடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போலீஸும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்தோட தலைவனை தேடுறாங்க. இப்படி ரெண்டு வெவ்வேறு பிளாட்டும் ஒரு புள்ளியில் இணையுது. அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் மீதி கதையே. முதல்ல படத்தில் இருக்க பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்துடணும். குரு சோமசுந்தரம், தமிழ்நாட்டோட நவாசுதீன் சித்திக்குன்னு இவர் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு இந்த படத்தில் நிரூபிச்சிட்டாரு. மனுஷன் என்னமா நடிக்கிறாரு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யதார்த்தமான ஒரு நடிப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டரை தமிழ் சினிமா பார்த்தே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கேஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கார். அவரை பார்த்தோன்னே பயனாக நம்மளுக்கு வராது, ஆனால் இருந்தாலும் அந்த கேங்ஸ்டர் கேரக்டருக்கு அவ்வளோ சூப்பராக சூட் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஷண்முகன் ஒரு கேரக்டரில் ஒரு புதுமுகம் நடிச்சிருக்காரு. அவரும் ஃபஸ்ட்டு படன்ற மாதிரியே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. கூட நடிச்சிருக்க அழகன் பெருமாள், ஜான் விஜய் இவங்களும் அவங்களோட கேரக்டருக்கு பக்காவாக பொருந்துறாங்க. படத்தில் டேரக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மியூசிக் டேரக்டரும் இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோனே சொல்லி ஆகணும். சாம் சிஎஸ் படத்தோட ஒரு ஒரு காட்சிக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூப்பரான மியூசிக் கொடுத்துருக்காரு. பாட்டு எதுவுமே டான்ஸ் ஆடி பாட்டு பாடுற மாதிரி இல்லை, எல்லாமே மாண்டேஜ் சாங் தான். அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவருக்கு ஈக்குவலாக சினிமோட்டோகிராஃபியும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிறைய ஷாட்டில் இருட்டில் இருந்தால் குரு சோமசுந்தரம் வராரு, அந்த ஷாட்லாம் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இப்போது படத்தில் இருக்க நெகட்டிவ் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். முதல் விஷயம், படத்தோட கதை தான் நிறைய சிக்கல் இருக்குது. படத்தில் ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு படம் ஒரு வாட்டி பார்த்தா முழுசாக கிளியராக புரியுமான்றது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ரெண்டு பிளாட்டும் தனித்தனியாக பொறுத்தால எந்த பிளாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுது, அது யார் யார், இவ்வளோ கேரக்டர்ஸ் வராங்களே இவங்கெல்லாம் யாருன்னு நிறைய குழப்பங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் கேரக்டரில் வர விஷாகனும் சரி, அவங்க கூட வரவங்களும் சரி, சுத்தமாக அவங்களுக்கு ஆக்டிங்கே வராத மாதிரி தான் இருக்குது. சில நேரத்தில் நல்லா நடிக்கிறாங்க, சில நேரத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது. அதை டேரக்டர் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். படத்தோட ஆரம்ப காட்சிகள் ஒரு 10 நிமிஷம் நல்ல இன்வால்மெண்ட்டோடு போனாலும் அதுக்கப்புறம் படத்தில் பெரிய தொய்வு ஏற்படுது. கிட்டத்தட்ட நிறைய பேர் தூங்கிட்டாங்க கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் கிட்டே வரும்போது தான் படம் திரும்ப சூடு பிடிக்குது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் படம் ஓரளவுக்கு கிரிப்பாக தான் போகுது. ஸோ படத்தோட ஆரம்பத்திலிருந்தே அவர் அதே கிரிப்னஸ் மெயின்டைன் பண்ணி தான் படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். படத்தை நான் கண்டிப்பாக போய் பார்க்க போகிறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க இந்த ரிவ்யூவை இத்துறை குவிட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டோட படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நேற்று தான் 377 செக்ஷன் ஒரு லா பிறப்பிச்சாங்க நம்ம இந்தியாவில். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் எல்ஜிபிடி கே பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் படத்தோட மையக்கரு அதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது ஒரு ட்விஸ்டான விஷயமாக தான் வச்சுருக்காங்க. நான் முழுசாலாம் சொல்லிடலங்க, இது தெரிஞ்சோ உங்களுக்கு படத்தில் நிறைய ட்விஸ்ட்டுகள் காத்துட்ருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விஷயத்தை ரொம்ப தைரியமாக கையாண்டதுக்காகவே மனோஜ் பீதாக்கு ஒரு பாராட்டுக்கள். மனுஷங்கக்கிட்ட இருக்க எல்லா விதமான கிரே ஷேட்ஸையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. படம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் சுவாரஸ்யமாக எடுத்திருந்தா இந்த வஞ்சகர் உலகம் எல்லாரையும் வஞ்சிக்காமல் இருந்திருக்கிறோம். மற்றபடி ஒரு புது அனுபவமாக இருக்கணும், தமிழ் சினிமா அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோன்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக வஞ்சகர் உலகத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். என்னுடைய முதல் வணக்கமும் நன்றியும் மரியாதைக்குரிய நீலகிரிஸ் முருகன், அப்புறம் கோ ப்ரொடியூசர் மனோஜ் கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இல்லை.